โอมากติชัยนะมั้ง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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மாதவன் அவர்கள் இந்த இடத்தை புண்ணிய பூமி என்று சொன்னார். உண்மையை சொல்லுகின்ற ஆசான் என்றும், செயல்களெல்லாம் உயர்ந்த செயல்கள் என்றும் சொன்னார்கள். உண்மைதான், இந்த இடம் புண்ணிய பூமி தான். என்ன காரணம்? புண்ணியவான்களை பூஜை செய்கிற இடம் அது. ராமலிங்க சாமியோ, மாணிக்க வாசகனோ, தாய்மார சாமிகளோ, அவர்களும் புண்ணியவான். அவர்களுடைய நாமத்தை சொல்வதனால் எங்கெல்லாம் சொல்லுகிறார்களோ, காலை எழுந்து ஓம் அகத்தீசாய நந்தி, ஓம் அகத்தீசாயனமோ, ஓம் நந்தீசாயனமோ, திருமூல தேவாயனமோ, கரூர் தேவாயனம் என்று சொல்லுகிறார்களோ, அந்த இடம் புண்ணிய பூமியாகும். அந்த இடம் அந்த வீடு அல்லது அந்த ஸ்தாபனம், அந்த கடை அல்லது அந்த ஆஃபீஸ், எந்த இடத்தில் சொன்னாலும் அந்த இடம் புண்ணியமாகும். என்ன காரணம்? அதுக்கு முன்னே சூனியங்கள் இருக்கலாம். புண்ணியமாவதற்கு என்ன காரணம்? புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணம் வரும். புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணம் வந்தால் அந்த இடம் புண்ணியம். ஒரு வீடு இருக்குது, குடும்பத் தலைவன் இருக்கிறான், அது குடும்பத் தலைவி இருக்கிறாள். யாரேன்னு நாலு பேருக்கு, மாதத்துக்கு ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்வன்னு நினைத்தால், நினைக்கின்ற அந்த வீடு புண்ணியம் செய்கிற வீடாகும். அதுபோன்ற நினைப்பு இல்லை என்றால் நிச்சயமாக அந்த இடம் புண்ணிய பூமி ஆகாது. சரி, அந்த அப்படி ஒரு உணர்வு வர வேண்டும் என்றால் புண்ணியவான்கள் நாமத்தை சொன்னால் அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வருவதற்கு நாம் பூஜை செய்கிறோம். பல அன்பர்களும் பூஜை செய்கிறார்கள். ஏன் பூஜை செய்ய வேண்டும் என்றான்? ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். ஜென்மத்தை கடைத்தேற்றுவதில் என்னென்னா, பிறந்து இறந்தது போதும், இனி பிறக்கக்கூடாது என்று எண்ணுவதுதான் கடை ஜென்மத்தை கடைத்தேற்றுவதாகும். பிறக்கக்கூடாது என்றால் இப்போ இறக்காதிருக்க வேண்டும்லவா? இரவா இறக்கக்கூடும், இரவாமல் இருக்க வேண்டும். பிறந்தால் இனி இறக்கக்கூடாது. அப்போ இறக்கக்கூடாதுனால என்ன செய்வேன்னா, இறக்காத மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஞானிகளை, பகத்தீசன் போன்ற ஞானிகளை வணங்கினால் அவர்கள் இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. நாம் இறந்து பிறந்து வருகின்றோம். இறந்து பிறந்து வருகின்ற நாம் என்றும் இறவாத மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஞானிகளை வணங்கினால் நாம் அந்த வாய்ப்பை பெறலாம். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு என்ன வேண்டும்? புண்ணியம் செய்ய வேண்டும். புண்ணியம் செய்ய நினைக்கின்றோம். முன் செய்த வினை காரணமாக வறுமை, பொல்லாத வறுமை. வறுமை இருந்தால் புண்ணியம் செய்ய முடியுமா? அப்படியே செல்வம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வரவில்லை அல்லவா? கொடுக்கக்கூடிய மனம் வேண்டுமல்லவா? அது பஞ்சமாக இருக்கும். வத வறுமை, கொடுக்கக்கூடிய மனம் இல்லாத லோபித்தனம். அப்படி மீறிருந்தாலும் சிலருக்கு செய்யவதற்கு தடையாக இருக்கும். ஒன்று, கணவன் அன்னதானம் செய்ய தர்மகாரியம் செய்தால் மனைவி தடுத்து விடுவாள். தாய் தந்தை முயற்சித்தால் பிள்ளைகள் திருத்தி விடுவார்கள். ஆக ஏதோ ஒரு தடை இருக்கும். இதெல்லாம் வெல்லுவது சின்ன விஷயம் அல்ல. அப்போ இதெல்லாம் கடந்து போக வேண்டும். ஞானிகளை வணங்கினால் அந்த முரண்பாடு இருக்காது. மனைவியும் ஒப்புக்கொள்வாள். குடும்பத் தலைவன் அன்னதானம் செய்ய விரும்புவதனால் மனைவி ஒத்துழைப்பாள், பிள்ளைகளும் ஒத்துழைப்பான். திருவள்ளுவர் துணை இல்லாமல் ஒத்துழைக்க மாட்டார். இது தடைகள் நீங்கும். இந்த தடை நீங்குவதற்கும் முத என்ன செய்ய வேண்டும்? இந்த ஊரில் செய்தால் பிரச்சனை இருக்கும். சில பேர் இடையூறு செய்வார்கள். ஏதோ வெளியூர், பழனி, ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், வயலூர் போன்ற இடங்களுக்கு போகும்போது அங்கே தயிர் சாதம், புளி சாதம் இருக்கும். ஒரு 10 பொட்டணம் வாங்கி இங்கே கொடுக்கலாம். ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி செய்ய 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 தடைகள் நீங்கும், வறுமை தீரும். எடுத்த உடனே, எடுத்த பூஜை செய்த உடனே எல்லா காரியமும் நடந்து விடாது. ஏனென்றால் பல ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அந்த உடனே காரியம் நடக்க விட்டாது. என்னால் ஞானிகள் என்ன செய்வார்கள்? அருள் செய்தாலும் அந்த அருள் நமக்கு விரைவில் வந்து கிடைக்காது, தாமதமாகும். அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்ய செய்யத்தான்
உங்களுக்கு அந்த பக்தி வரும். பக்தி காரணமாக தான் நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை வந்தாலும் செல்வம் பெருக வேணும் அல்லவா? செல்வம் இருந்தாலே செய்ய முடியும். அப்போ புண்ணியம் செய்தால் செல்வம் பெருகும். பக்தி செலுத்தினால் நல்ல சிந்தனை, நல்ல சிந்தனை வரும், செல்வமும் பெருகும். ஆக இதற்கு தொடர் முயற்சி, தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும், இல்லை என்றால் முடியாது. அந்த முயற்சி சில சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும், பூஜை செய்ய முடியாத ஒரு சில தடைகள் வரத்தான் செய்யும். பூஜை செய்ய இடம் இருக்காது சிலருக்கு, தேவையில்லை. இந்த வண்டியில் போகும்போது இரு சக்கர வாகனத்தில் செல்லும்போதெல்லாம் அகத்தீஷா அகத்தீஷான்னு சொல்லிட்டு கூட போகலாம். அப்படி சொன்னாவோட அந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. காலில் செருப்பு இருக்குதே என்ன செய்யறதுன்னா, நான் வேணும்னு செருப்பு போடவில்லை, போக வேண்டிய போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஆனால் நாமத்தை சொல்லும்போது செருப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பூஜை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அது புரியும், அவர்களுக்கு ஞானிகள் தெரியும். இப்போ பஸ்ஸில் போகும்போது நாங்கள் என்ன செய்வோம், செருப்பை காட்டி விட்டுட்டு சொல்லுவோம். செருப்பை காட்டினா அது இப்போ முன்னே போயிட்டே இருக்கும், வேறு வழி இல்லை, நாமத்தை சொல்கிறோம். அது தெரியும், ஞானிகளுக்கு தெரியும். எப்படியாவது நாமத்தை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம், இப்போ சொல்லி சொல்ல 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 ஒரு மனதுக்கு ஆறுதல் உண்டாகும், சாந்தம் உண்டாகும், கவலை இருக்காது. ஒரு வகையான அச்சம், என்ன ஏற்படுமோ, என்ன வருமோ, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பல பிரச்சனை வரும், வியாபாரம் செய்கிறவர்கள் நஷ்டமாகுமோ, வியாபாரம் தடைப்பட்டு போகுமோ, இப்படி ஒரு வகையான மனைவிக்கு நோய் இருந்தால் ஏதோ நோய் வந்து பிரச்சனை வருமோ, இப்படியெல்லாம் பல வகையான கவலைகள் தாண்டமாடும். கவலை நீங்குவதற்கும் நம்ம நாமத்தை சொல்ல தான் வேணும், வேறு வழி இல்லை. ஆக எந்த அளவுக்கு நாமத்தை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு சில கவலைகள் தீரும். வள்ளுவனே சொல்லுவான், தனக்கு குகமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றுறதுன்னா. மனக்கவலை மாற்றுவதற்கு கவலையே இல்லாதவர்கள் ஞானிகள். அவர்களுக்கு பசி இல்லை, காமம் இல்லை, பிரச்சனை இல்லை, அவர் லோபித்தனமும் இல்லை, இது தயசு எதுவுமே இல்லை அவர்களுக்கு. அவர்கள் கவலை இல்லாதவர்கள், எதையும் செய்யக்கூடியவர்கள். அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம குறையை சொல்ல வேண்டும், சொன்னால் தான் நமக்கு காரி கவலை இருக்காது. அப்போ இந்த கவலையை வெல்லுவதற்கு இதுதான் உபாயம் என்று வள்ளுவன் சொல்வான். இப்போ இன்று கல்வி கல்லாமை என்ற அதிகாரம், எதை கற்பது? இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போகுது, படிக்குது, எழுத்து எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எழுத படிக்க தெரியாவிட்டால் அவர்களுக்கு வருங்காலத்தில் ஒன்றும் இல்லை, எந்த நூலும் படிக்க முடியாது. தமிழ் எழுத படிக்க இருந்தால்தான், ஆங்கிலத்தை பொறுத்தவங்க நாங்கள் பேச வேண்டியதில்லை, அது அவசியமில்லாத ஒன்று. தமிழ் எழுத படிக்க கற்றுக்கொண்டால் அவன் கடவுளாவான் என்பதுங்கள் எங்கள் நம்பிக்கை. இப்போ திருக்குறள் இருக்குது, எப்படி தான் மொழி ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தாலும் அந்த சுவை இருக்காது. தமிழ் எழுத படிக்க தேவைகின்றவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் ஞானி ஆவான், இது சட்டம். எந்த மொழியில் பேசுகிறாந்தாலும் இந்த மொழியை அவன் கற்றுக்கொண்டு படிக்க வேண்டும். இது எப்படி என்று ஒரு மகன் எழுதியிருக்கிறார். அவர் எந்த மதத்தை சேர்ந்தவன் சரி, மீண்டும் தமிழ் படித்து நூல்களை கற்றாதான் ஞானியாக முடியும் என்று சொல்லுகிறார். ஆக எழுத்தறிவு படிக்க தெரிய வேண்டும். அப்போ முதல் படியது, அப்போ தான் திருக்குறளை படிக்கலாம், திருமந்திரம் படிக்கலாம், அருள்பா படிக்கலாம், திருவாசகம் போன்ற நூல்களை படிக்கலாம். தமிழ் நன்றாக படித்தால் தான் அது இருக்கிற கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும். ஆக எழுத படிக்க அவசியம், ஆங்கிலமும் அவசியம்தான். இன்று உலக நடிகை போது உண்மைத்து கூலை அறிந்தவருக்கு தமிழ் படிக்க வேண்டும், மற்றும் தொழில்நுட்ப வல்லுநராக வேண்டால் ஆங்கிலம் படிக்கும். உலக மக்கள் தொடர்பு கூட ஆங்கிலம் அவசியம். தமிழும் ஆங்கிலம் இரண்டு கண்கள், ஒரு கண் இருந்தால் பொட்டைன்னு சொல்லுவார், கண்ணீர் கூடுன்னு சொல்லிடுவார். ரெண்டு கண்கள் அவசியம், தமிழும் வேண்டும் ஆங்கிலமும் வேண்டும். உலக மக்கள் தொடர்பு கொள்ள தொழில்நுட்பத்துக்கு, விஞ்ஞான தொழில்நுட்பம் அறிந்து கொள்ள ஆங்கிலம் அவசியமே. ஆக தமிழை படித்தால் ஞானியாகலாம், முன் சேர்ந்த வினைகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நல்வினை தீவினை பற்றி அறிந்து கொள்வதுதான் கல்வி. எத்தனையோ படிக்கலாம், நல்வினை தீவினை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செயல் அது இந்த சொல் இந்த செய்கை ஒன்று செயல், ஒரு காரியம் செய்யுது, அன்னதானம் செய்து ஒரு வியாபாரம் செய்கிறோமோ, ஒரு வீடு வாங்குறோமோ, அது ஒரு வியாபாரம் ஏதோ ஒரு செய்கிறோம், அந்த செயலில் வினை இருக்கா, பாவம் சூழுமா என்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த செயல் அல்லது காரியம் அல்லது வேலை, அந்த வேலை செய்யும்போது அதில் வினை சூழுமா, மற்றவர்கள் பணம் மனசு புண்படுமோ, அதில் பேராசி இருக்கோ, அதில் வஞ்சனை இருக்கோ என்று அறிந்து கொள்வது செயல் அல்லது வேலை. ஒரு வேலை செய்தால் அதில் யாரும் பாதிக்கக்கூடாது, பாதித்தால் வினை சூழும். அந்த வினை என்ன செய்யும், அதுதான் கொடிய நோயாகவும் வறுமையாகவும் பகைமையாகவும் அமைதி இழந்துக்க செய்யும். பாவம் வினை என்பது தீவினை நல்வினை. ஒரு செயல் செய்யும்போது, ஒரு காரியம் செய்யும்போது பிறருக்கு மகிழ்ச்சியான காரியம் செய்தால் அது நல்வினை.
ஐயோ பாவி இப்படி அகிபன் செய்து விட்டானே என்றால் தீவனை. நம்ம நேரம் 10 லட்சம் அது ஒரு 4 லட்சம் மதிப்புள்ள நேரத்தை நம்மளை அடித்து பிடிச்சி ஏமாற்றி 2.5 லட்சத்துக்கு வாங்கிட்டான். அப்போ அது அவன் அவன் அந்த விலை வாங்கும் போதும் அது மூலமாக வினை சொல்லும். ஒரு 300 ரூபா குலைப்பு வாங்கிட்டு 100 ரூபா கொடுக்குறான், அது உடனே தர மாட்டான். அப்போ வேலை வாங்கும்போதும் சரியான கூலி கொடுக்காவிட்டால் அதுவும் வினை தான். ஆக ஒரு பொருள் வாங்கும்போது அல்லது வேலை வாங்கும்போது அல்லது பொருள் விற்கும்போது, ஒரு பொருள் விற்கும்போதும் இப்படி இவ்வளவு கொடுமையானது என்ன பேராசை, அநியாயமாக நம்மகிட்ட பணம் வாங்கிவிட்டானே என்று சொன்னால் விற்பனையிலும் பாவம் வரும், வாங்கும்போதும் பாவம் வரும். ஒரு வட்டி வேலை வாங்கி சரியான கூலி கொடுக்கட்டால் அதுவும் பாவம் வரும். அதே சமயத்தில் தக்க சமயத்தில் உதவி செய்வான் நமக்கு. தக்க சமயத்தில் நம்ம துன்பத்தை அறிந்து உதவி செய்வான். துன்பத்தை அறிந்து உதவி செய்யக்கூடிய நன்றியை மறப்பது கொடிய 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 பாவம். நன்றியை மறந்து அவனுக்கு அடைவு செய்து நன்றி மறப்பதே பெரும் பாவம். அதுக்கும் அறிவு வேண்டும். ஒருவன் செய்த நன்றியை புரிந்து கொள்வதற்கும் கல்வி வேண்டும் அல்லது அறிவு வேண்டும். கல்வி என்பது அறிவு. ஒருவன் செய்த நன்றியை ஒரு உபதேசிக்கிறான், கடவுள் அடைவதற்கு சில மார்க்கத்தை உபதேசிக்கிறான், அதை புரிந்து அதுக்காக நன்றி செய், அதுக்கு நன்றி கடன் இருக்கு, நன்றி சொல்ல வேண்டும். என்றால் அறியாத ஒன்றை அறிந்து சொல்வது அது ஒரு உதவி, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்போ நன்றியை மறப்பதும் என் நன்றி கொன்றாக்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னா. எந்த பாவத்தை செய்தாலும் சரி, பசுவை கொண்டாலும் சரி, இந்த பஞ்சமா பாவம் எத்தனை செய்த போதிலும் ஆசா ஞான பண்டிதனை அழைத்து நான் இந்த மாதிரி அறியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும், நீ தான் அருள் செய்யும்னு சொன்னால் அருள் செய்வார். வல்லவனே ஒப்புக்கொள்கிறான், அப்படி என்ன அப்பாவை செய்தாலும் சரியா, ஆசை எங்களை போன்ற ஞானிகளிடம் ஏதோ பொருள் காபத்தின் காரணமாக, பொருள் வெறி காரணமாக, யான் என்ற குருவத்தின் காரணமாக, அறியாமை காரணமாக பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னிக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு கழுவாய் உண்டு, அது ஒரு மாற்று உண்டு. ஆனால் செய்த நன்றியை மறப்பவனுக்கு உய்வே இல்லைன்னு சாபம் தந்துட்டான். என்ன காரணம், மனமூந்து செய்த நன்றியை மறந்து அவனுக்கே இடையூறு செய்தார். அது 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 கல்வி இல்லாத மக்களுக்கு தான் செய்வார்கள். அது கல்வி உள்ளவன், அந்த கல்வி என்பது அறிவு, நல் உணர்வு, நல்ல மனம், அதுதான் கல்வி. நல்ல மனம், நல்ல சிந்தனை, நல்ல அறிவு, நல்ல உணர்வு, அந்த உணர்வு என்ன செய்வான், ஒருவன் செய்த நன்றியை மட்டும் சிந்திப்பான். அவன் செய்த தீமையை சிந்திக்க மாட்டான். அவன் செய்த உதவியை மட்டும், நன்றியை மட்டும், அல்லது உதவியை மட்டும் சிந்திப்பதற்குரிய கல்வி வேண்டும். இல்லை என்றால் அதுவே நரகத்துக்கு தள்ளும். நன்றியை மறப்பது பெரிய பாவ செயல்னா. அதுக்கு வள்ளுவனு வாங்கி சொல்லுவான், கல்வி கற்றவனுக்கு தான் தெரியுது. அப்போ என் நன்றி கொண்டாருக்கும் இவ்வுண்டா இவ்வளோ செய்ய நன்றி கொண்டவா இருக்கணும், குண்டன்னை என்ன செய்யணும் ஒரு இடத்த சொல்லுவான். குண்டன்னை கொலை செய்வதற்குரிய குற்றம் செய்த போதிலும் சரி உபாயம் சொல்வான். அது குன்றன்னை இன்னாசி அண்ணன் என்ன பொருந்தா போன்றும், கொலை செய்வது போன்று இன்னாசியனும் துன்பம் செய்த போதிலும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும், நல்ல சிந்திக்க வேண்டும். அப்போ அவன் செய்த நன்மை தீமையை சிந்திப்பதற்குரிய கல்வி எதுவோ அதுதான் கல்வி. இல்லை என்ன கல்லாமேன்ட்டான், அளவு கடந்த தீமை செய்த போதும் சரி குன்றன்னை இன்னாசியனும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அப்போ ஒரு அவன் செய்த நன்றியை ஒன்று நினைத்தால் நிச்சயமாக வல்லவனுக்கு தெரியும், பலவும் நினைப்பான். ஒரு உதவியை சிந்திக்கக்கூடிய அறிவுள்ளவன், கல்வி உள்ளவன் பல உதவியையும் சிந்தித்து முடிவெடுப்பான். அப்பா அற்புதமான கருத்து, ஒன்றை சிந்தித்து விட்டான். அப்பா என்னதான் பேசினாலும், என்னதான் நம்மளை அவமானப்படுத்தினாலும், கும்பலிலே நம்மை கேவலமாக பேசிய போதிலும் தக்க சமயத்தில் உதவி செய்திருக்கிறான். ஒரு உதவியை செய்ய நினைக்கின்றவன் நிச்சயம் பல உதவியை நினைப்பான் என்பது வல்லவனுக்கு தெரியும். கொன்றன்ன இன்னாசின்னு அவர் செய்த ஒன்று நின்று உள்ள கெடும், உள்ள கெடும் தான் நினைக்க கெடுமா. அப்போ நன்றியை மறப்ப, அப்போது செயலால் வேலை, ஒரு வேலை செய்கிறோம், ஒரு செயல் செய்கிறோம், அது வியாபாரம் செய்கிறோம். அப்போ வியாபாரத்தால் செயலால் வேலையால் வருகின்ற வினைகள், இந்த நன்றியை மறப்பதால் வருகின்ற வினைகள், இது கொடிய வினை, கொடிய பாவத்தை உண்டு பண்ணுன்னு சொல்கிறான். இல்லை பாவி இத்தனை உதவி செய்தும் ஏதோ கோபத்தில் ரெண்டு வார்த்தை பேசிவிட்டோம், அதற்காக நம்மை பழிவாங்கி விட்டானே பாவி என்று அவன் மனம் உள் மனம் விதும்பினால் அது உடனே ஆன்மாவை பாதித்து விடும். அதை பற்றி அறிகின்ற அறிவு, கற்கின்ற கல்வி, அதுதான் கல்வின்னா. அது கல்வி உள்ள மக்கள் தான். எந்த கல்வி, உண்மை உணர்ந்த கல்வி, உலக நல்வினை தீவனை பற்றி அறிந்த கல்வி, பாவ புண்ணியத்தை அறிந்த கல்வி, அல்லது ஜென்மத்தை கடத்தேற்றி கொள்ள வேண்டும், எந்த வகையிலும் நமக்கு பாவம் சூழக்கூடாது என்கின்ற எண்ணத்தை உண்டு கொண்டுன்ற கல்வி,
அந்த கல்வி இல்லை என்றால் எத்தனை படித்தும் அவன் கல்லாதவனே அப்படிங்கிறான். இப்போ கல்லாமை. அப்போ செயலால் வருகின்ற தீமைகள், செயல் ஒரு வியாபாரத்தால் அல்லது கொடுப்பதால், வியாபாரம் செய்வதால், வியாபாரம் வாங்குவதால், அது இந்த காரியத்தில் வினை கூடாதிருக்க வேண்டும், நன்றி வரக்கூடாதிருக்க வேண்டும். இப்போ ஆசானி கேட்கிறோம், நான் ஒரு செயல் செய்யும்போது அது என்னை பலரும் பாவி என்று சொல்லக்கூடாது, எனக்கு செல்வநிலை பெருக வேண்டும் நான் விரும்புகிறேன், ஆனால் அந்த செல்வம் பிறரால் பிறர் பாவி என்று சொல்லி அது மூலமாக நான் பொருளை விரும்பவில்லை. நீதான் அருள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கல்வி அதுதான் கல்வி, இல்லை என்றால் அது கல்லாமை, அறிவில்லாத, அதான் சிறந்த கல்வி. இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செயலால் பிறர் பாதிக்காமல் இருக்க வேண்டும், அதுக்குரிய அறிவு எனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்ற கேள்வி எதுவோ அதை கல்வி, இல்லை என்றால் அது கல்வி அல்ல, அது கல்லாமையாகும். அப்போ செயலால் வருகின்ற தீமை சொல்லால், அப்போ நன்றி மறப்பதால் வருகின்ற நன்றி மறவாமையால் ஏற்படுகின்ற நன்மை. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, 25 ஆண்டுகளுக்கு முன்னே ஒருவன் ஒரு பிடி உணவு தந்திருந்தான், அதை இன்று வரை நினைத்திருப்போம். 25 ஆண்டுகளுக்கு நான் 60 எனக்கு வயது 5 வயதில் ஒரு என்னை சேர்ந்த ஒரு பையன், இருவரும் 1 பைசா இட்லி, அன்றைக்கு 1 பைசா இட்லி, 3 இட்லி வாங்கியிருந்தோம், 3 பைசா கொடுத்து காலாவுக்கு 3 இட்லி. அப்போ அவன் ஆளுக்கு ஒன்றை தான் சாப்பிட்ணும், நானே செய்தேன், 1 இட்லி சாப்பிட்டு 2 இட்லி எனக்கு வேணும்ன்றேன் கொடுத்தான், அவன் நீயே சாப்பிடுனா. அந்த உணர்வு 45 ஆண்டுகளுக்கு பிறகு அவனை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. அவனை ஹோட்டலில் கொண்டு போய் 1 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து அவன் கொடுத்த இட்லி 1 பைசா இட்லி, அவன் அந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு அந்த சாப்பாடு போட்டு. அப்போ 5 வயசில் செய்யக்கூடிய உதவியை 45-50 வயசில் நிறைவு கட்டணும். இது திருவள் துணை இல்லாமல் இந்த உணர்வு வரவே வராது. ஆசானை கேட்க வேண்டும், செய்த நன்றியை மறக்கக்கூடிய ஒரு பலகீனமான அறிவு எனக்கு இருக்கக்கூடாது, அதுக்கு நீ தான் அருள் செய்யன்னு கேட்கணும். திருவுள் துணை இருந்தால் நிச்சயமாக அந்த குணப்பண்பு வரத்தான் செய்யும். நன்றி மறவாத ஒரு அறிவு அதான் சிறந்த கல்வி, அதுதான். அது இல்லை என்றால் எத்தனை படித்தும் பயனில்லை என்று சொல்லுவான். எவ்வளவோ படிச்சிருக்கலாம், இந்த உணர்வு அவன்கிட்ட இல்லை, நன்றி மறக்கக்கூடிய அறிவு இருந்தால் அவன் கல்லாதவன் தான். அவன் ஆக நன்றி மறவாதவன் அவன் சொல்வான், என்ன இன்னொரு இடத்து சொல்வான், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றது அன்றி மறப்பது நன்றுதான். ஐயா எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க, ஒருத்தன் செய்த நன்றியை மறப்பது நல்லதல்ல, நன்றன்று நல்லதல்ல, நன்றியும் மறப்பது நன்றன்று, நன்றது அன்றையும் மறப்பதுண்டா. அதை அவன் செய்த தீமை அப்போவே மறந்த ஏயா மறக்கக்கூடனான், மீண்டும் நினைக்கும் போது அவன் கோபம் வரும். பல நன்மை செய்திருப்பான், நன்மையை மட்டும் மனசு வச்சு தீமையை அப்போயே மறந்துட வேணும், மறந்துட்டா மறக்கலைன்னா மறுபடியும் வரும்போதெல்லாம் கோபம் வரும், வினை சூடுண்டான். இது எவ்வளோ பெரிய அறிவுரை, ஞானிகள் எப்படி அறிந்திருக்கிறார்கள், எந்தெந்த வகையில் வினை சூடும் என்பது அவர்கள் தெரியும். தீவனை மிகுதியாக ஆக அறிவு வேலை செய்யாது. அப்போது நன்றி மறப்பதால் அல்லது மறக்காது, நன்றி மறப்பது நன்றது, நன்றல்லது அன்றையும் மறப்பது நன்றுன்னு சொன்னால் அப்படி செய்ய மறக்காவிட்டால் மீண்டும் இடையூறு செய்வாய், வினை சூழும். ஆக வினை எப்படி எந்தெந்த வகையில் வினை சூழும் என்பது அறிந்து கொள்கின்ற கல்வி தான் கல்வி, இல்லை என்றால் கல்லாமைன்னு சொல்லுவோம். அப்போ இப்படி ஒவ்வொரு வகையிலும் சரி பேசுகிறோம், நமக்கு முன் செய்த வினை காரணமாக கோபம் அதிகம் கோபம் காரணத்தோடு வந்தால் பரவாயில்லை, காரணமில்லாமே கோபம் வரும், அது எனக்கே உண்டு. பார்த்து அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது உள்ளே என்ன இருக்கும், அந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்று அறியாது தோற்றப்படுகின்ற காணுகின்ற அந்த காட்சியை கண்டு உடனே கோபம் வருகின்ற நினைப்பு, அந்த உடனே கோபம் வருகின்ற செயல் பல தீமை உண்டாக்கிடும். கோபத்தால் பேசுவது, அந்த கோபமே பாவத்துக்கு காரணம். எதுவும் அந்த இதுக்கு காரணம் இருக்கும், இதுக்கு திடீரென்று முடிவெடுக்காதே மனமே என்று சொல்லுவதற்கும் கல்வி வேண்டும், அது ஞானக்கல்வி, நல் உணர்வான கல்வி. பார்த்த தோற்றத்தை பார்த்து ஒரு முடிவெடுத்து விடாதே, இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இந்த காரியத்தை ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று அந்த சிந்திப்பதுக்குரிய அறிவு எதுவோ அதுதான் கல்வி, உணர்வுபூர்வமான கல்வி. சிந்திக்க முடியாமல் உடனே பேசுவது கல்லாமை, அறிவில்லாத செயல். அதுபோன்று கோபத்தால் வரும் இந்த கோபம் வெகு பேர்த்தே பாவியாக இருக்கு, மீண்டும் 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 பெறுவதற்கு ஒரே காரணமாக இருப்பது கோபம். கோபமே இல்லாத ஞானிகளை வணங்கினால் அன்றி கோபம் தீராது. ஒரு சன நேரத்தில் சினம் வந்துவிடும், சன நேரத்தில் வருகின்ற சினம் 7 ஜென்மத்துக்கு தேவையான பாவத்தை தரும். ஆட்டா அவ்வளோ பெரிய ஆற்றலாக இருக்குன்னா, ஆம்,
சன நேரத்தில் வருகின்ற சினம் ஏழு ஜென்மத்துக்கு தேவையான பாவத்தை மூட்டக்கட்டும். அவள் ஆற்றல் அது கோபத்துக்கு உண்டு. முன்னமே சொல்லியிருக்கேன், மனைவி உப்பு அதிகமாக போட்டு விட்டாள் என்று. சாப்பிடும்போது உப்பு தாய்ச்சி இருந்துச்சு. இடது கையில் சொம்போர் சொம்பு இருந்தது, பெரிய சொம்பு, அந்த காலத்தை வச்சுருப்பான், கனமாக இருக்கும். இடது கையில் எடுத்து அடிச்சிட்டான், பட்டில் பொட்டில் பட்டுருச்சு. பொட்டில் பட்டவுடனே பட்டுனு போயிட்டாவ. பிறகு சிந்திக்கிறான், அழுகுறான், குழந்தைகள்லாம் சேர்ந்து அழுது இவனு அழுகுறான். வந்தது சினம் சன நேரத்தில், மனைவி இறந்து விட்டான். ஏழு ஜென்மத்தாக ஏழு ஜென்மத்துக்கு தேவையான பாவத்தை ஒரு சொன்னொடியில் தரக்கூடியது ஆற்றல் கோபத்துக்கு உண்டு. என்னையுமே புரியவில்லை, எப்போது கோபம் வந்தது, எப்போது நான் பாவியானண்ணா? எப்போதெல்லாம் தீவனை முன் செய்தே வினை இருக்கோ அந்த தீவனை சினமாக மாறிவிடும். இதுக்கு உபாயமே இல்லையோ, இதுக்கு உபாயமே இல்லையோ கடவுளேண்ணா? இருக்கு. சினமே இல்லாத ஞானிகளை வணங்கினால் அன்றி ஒருவன் சினம் நீங்காது. கோபத்தை அடக்கி வைத்திருக்கலாம், அது ஒரு வகை பயிற்சியே. கோபமே இல்லாமல் இருக்க வேண்டும். அவன் ஞானி அல்லவா? அவன் கோபமே எல்லாம் மனசில் தோன்றாத ஒரு மனிதன் நிற்கா இருப்பானே? ஆனால் அவன் மனிதன் அல்ல, அவன் பாதத்தை என் சிறமீது தாங்குவேன். நான் மட்டுமல்ல, கோபமே இல்லாத மனிதனை ஞானிகளும் பாராட்டுவார். அது போன்ற உயர்ந்த குணப்பண்பு எப்போது வரும்னா, அது புண்ணியவான்களுக்கே உரியதாகும். புண்ணியவான்கள் பூஜை செய்ய வேண்டும், புண்ணியவான்களை பூஜை செய்ய வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? சனி நேரத்தில் வருகின்ற சின்னம் என்னை நரகத்தை தள்ளுதையா, அதிலிருந்து அடியன் விடுபட நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அன்றி ஒருவனுக்கு அந்த சினம் மாறாது. ஒன்று திடீரென்று வருகின்ற கோபம், அந்த கோபத்தை வெளுதற்கு அவன் தான் சரி. அந்த கோபமே வஞ்சனையாக கொடூரம் பழி வாங்கும் உணர்ச்சியாக மாறிவிடும். தினம் உடனே மறக்கக்கூடிய வல்லம் எனக்கு இல்லையே. நன்றியை மறக்கிறேன், தீமையை என்னால் மறக்க முடியவில்லை. அவன் செய்த தீமையை உடனே மறக்கக்கூடிய மன வலிமை எனக்கு தரவேண்டும். என்ன குற்றம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, அந்த உணர்வுகள் மென்மேலும் என்னை வாட்டுகிறது. அவனை பார்க்கும்போதெல்லாம் பழி வாங்கும் உணர்ச்சி வந்தது. இது ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாதே, ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாத ஒரு பலகீனமாச்சே. நீ தான் எனக்கு அருள் செய்வன், மன்னிக்கும் மனப்பான்மை, நான் மழுங்கலாக வேண்டும். அவன் மழுங்கல் என்று நான் பேர் எடுக்க வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்டான். அல்லது அந்த வாய்ப்பு எனக்கு அறிவு இல்லை என்றாலும், அந்த சகிப்புத்தன்மை, அந்த பெருந்தன்மை, அந்த நல்ல உணர்வு இல்லை என்றாலும், என்னை நேருக்கு நேர் யாரும் என்னை இடராது இருக்க அருள் செய்யணும். அந்த பக்கம் எனக்கு இல்லை, அந்த பக்கம் எனக்கு இல்லை என்பது நீயும் அறிவாய், நானும் அறிவேன். ஆனால் என்னை யாரும் நேருக்கு நேர் என் மனம் புண்படி பேசாது இருக்க அருள் செய்யணும். அவன் பேசாது இருக்க அருள் செய்வன் என்று நான் கேட்கின்றேன். நான் பிற மனம் புண்படாது, பிற மனம் புண்படும்படி பேசாது இருக்க எனக்கு அருள் செய்யணும் கேட்கிறான். பிற மனம் நான் புண்பட பேசாது இருக்க வேண்டும், என்னால் அவன் மனநோகாது இருக்க வேண்டும். இப்போ வேண்டுகோள் இல்லாம் ஒரு மனிதன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்றால் இந்த பண்புகள் வேண்டும். நான் பிறர் மனம் புண்படாது இருக்க பேச வேண்டும், அப்படி கேட்க வேண்டும். என் செயல் பிறர் பாவி என்று சொல்லாது இருக்க அருள் செய்ய வேண்டும், ஒரு வேண்டுகோள். ஆக இப்படி ஒவ்வொன்றான கேட்டே வர வேண்டும். ஒருவனை பாவியாக்குது கோபமா அல்லது பொறாமையா? பொறாமை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற அறிவே கல்வி, அதான் கல்வி. நம்மை அறியாத ஒரு நோய் பொறாமை. அந்த பொறாமை பற்றி அறிகின்ற அறிவு எதுவோ அதுதான் கல்வி. அதை பற்றி அறியாவிட்டால் அது கல்லாமை, அதான் கல்லாமை. அந்த குணைக்கேடு இருக்குமேயானால் நிச்சயமாக நம்மை நரகத்தை தள்ளிவிடும், அதிலிருந்தும் விடுபட வேண்டும். அதை பற்றி அறிவு கற்கின்ற கல்வி தான் கல்வி, இல்லைன்னா கல்லாமைனா. அடுத்த சினம் கோபம், வன் சொற்களால் வரும் பேராசை. பொருளாதாரத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருள் அநித்தியமானது மனசு சொல்ல வேண்டும், மற்றவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொருள் அநித்தியமானது, அழியக்கூடியது. இதை சேகரிப்பதற்கு நீ என்ன இவ்வளவு போராடுகிறாய் மனமே? இதை சேகரிக்கவா போராடுகிறாய்? பல கோடிக்கு அதிபதியாயிருந்தவன் நிலைமை என்ன ஆயிற்று? சூடுகாட்டிலே பார் அவன் மண்டை ஓட்டை. கோடிக்கணக்கான பொருள் சேர்த்து அவன் கிடக்கிறான் பார், கையில் நிமும், காலில் நிமும், மண்டையில் நிமும், நெஞ்சிலுமாக கிடக்கிறான் பார். இந்த பொருளாதாரத்துக்காகவா நீ இந்த அளவுக்கு பேராசை அடைகிறாய்? இந்த பேராசையை நரகத்து தள்ளும். இது அநித்தியமானது, அழியக்கூடியது. நம்மால் கட்டப்பட்ட கட்டடங்கள், வாங்கப்பட்ட சொத்துகள், வாகனங்கள், நவரத்தனங்கள் அத்தனையும் அழியக்கூடியது. அது நானும் ஒரு காலத்து அழியக்கூடியவன் என்று எண்ணுகின்ற எண்ணம், அதை பற்றி அறிகின்ற அறிவு, அதை பற்றி கற்கின்ற கல்வி கல்வி. நிலையில்லாததை நிலை என்று எண்ணுகின்ற கல்வி, நிலையில்லாததை நிலை என்று எண்ணுகின்ற எண்ணம், அது அதுக்கு அதற்கு கல்வி, அதான் கல்லாமை.
நிலையில்லாததை நிலை இல்லாதது அழியக்கூடியது என்று அழியக்கூடிய ஒன்றே அழியக்கூடியது தான் என்று எண்ணுகின்ற சிந்திக்கின்ற கற்கின்ற கல்வி கல்வி. நிலையில்லாததை நிலை என்று நிலை இல்லாததை நிலை என்று எண்ணி அதை கண்டு மயங்குகின்ற மயக்கம் எதுவோது கல்லாமை. நிலையில்லாததை நிலை இல்லாததான் அழியக்கூடியதுதான் என்று கற்கின்ற கல்வி கல்வி. அழியக்கூடியதை அழியாதது என்று அது மீது மயங்கி கிடக்கின்ற மயக்கம் எதுவோ அது கல்லாமை. அப்போ பொருளாதாரத்துக்காக நான் பேராசை அடைந்திருக்கேன். இப்பொழுது முயற்சிக்கின்றேன். கொடுமை கொடுமை பலகீனம் அறியாமை அறியாமை. அப்போ பொருள் வேண்டாமோ? வேண்டும் வேண்டும். அது எப்படி வேண்டும்? ஆசான் அகத்தீசன் ஆசியாலும் திருமலை தேவன் தயவாலும் கரூர் முனிவன் கருணையாலும் கிடைக்க வேண்டும் பொருள். வேண்டும் வேண்டும் பொருள். பொருள் எனக்கு நிறைய வேண்டும், அது பிறரால் பாதிக்கப்படாது. பொருள் வேண்டும், தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும், செல்வம் குவிய வேண்டும். ஆனால் அதில் பாவி என்ற பேரெடுக்கின்ற நிலைமை அதிலிருந்து வரக்கூடாது. அந்த பொருளை கொண்டு என்ன செய்கின்றாய்? அழியக்கூடியது முடிவெடுத்தாய். உனக்கு சாசன் கரூர் முனிவன் கருணையாலும் ராமலிங்க சாமி மாணிக்கவாசன் தயவால் பொருள் கிடைத்தது. என்ன செய்கின்றாய் இந்த பொருளை? இந்த பொருளை கொண்டு நற்காரியம் செய்வேன், எனக்கு கடவுள் கொடுத்த பொருளை கொண்டு அன்னதானம் செய்வேன், எந்த வகையிலேயாவது மக்கள் பிரச்சனை தீர்ப்பேன், கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் என்னால் முடிந்தளவு செய்து ஜென்மத்தை கிடைத்திட்டுவேன். இவ்வூரில் செய்ய வாய்ப்பில்லை என்றால் எவ்வூராது எந்த ஊரால் சென்றதை ஜென்மத்தை கிடைத்திட்டேன். கடவுள் கொடுத்த பொருளை ஜென்மத்தை கிடைத்திட்டுவதற்கு வந்த ஒரு வரப்பிரசாதம் என்று நினைக்கின்றேன். அதுவே கல்வி. அந்த பொருளாதாரத்தை கண்டு மயங்குகின்ற மயக்கம் எதுவோ அது கல்லாமை. ஆக பொருள் அந்த பொருளாதாரத்தை நன்கு பயன்படுத்தி அறிவுடையவர்கள் கற்றவர்கள், கற்றவர்கள் பொருளாதாரத்தை நன்கு பயன்படுத்தி ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்வார்கள். அதுதான் சிறந்த கல்வி. அதுபோன்ற அறிவில்லை என்றால் அது கல்லாதவன். இது போன்ற எண்ணங்கள் தக்க அறிவுள்ளவர்களுக்கு. அறிவுள்ளவனுக்கு பொருள் சேர்ந்தால் என்ன செய்வான்? பொருளை இருகப்பற்றி கொள்வான். அறியாமை இருகப்பற்றி கொள்வது அறியாமை. அப்போ மனைவி மக்களுக்கு, மனைவி மக்கள் இப்படி சொன்னால் பல மக்கள் வீசி எழுந்தும் இல்லை இல்லை ஆசான் கைவிட மாட்டான். பொருளாதாரத்தை நன்கு அறிந்தவன் அவன். தன் மக்கள் மனைவி அத்தனை பேருக்கும் பயன்படும் இந்த கல்வி. வீர்ந்து ஓசரித்தல் தாய் தந்தை பயன்படும், சுற்றத்தாருக்கும் பயன்படும், சுற்றத்தாருக்கும் பயன்படும், மற்றவருக்கும் பயன்படும், குறை வராது. அது வள்ளுவனே உத்தரவாதம் இருக்கிறான். இப்படி செலவு செய்தால் மனைவி மக்கள் நிச்சயம் உனக்கு குறை வராது. சிறப்பீனும் செல்வமும் ஈனும்னா புகழும் தரும் செல்வத்தையும் தரும். அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ, அறத்தை விட ஊங்குனா மேம்பட, அறத்தை விட மேம்பட ஆக்கம் எவனோ உயிருக்குனா நிச்சய ஆன்மாவுக்கு ஆக்கமும் தரும் புகழும் தரும் செல்வமும் குறையாதுண்ணா. அப்போ முன்னே செலவு செய்த பொருள் செலவு செய்தவன் வறுமையாக இருக்கிறான் என்றான். அதுக்கு அவன் பூஜை செய்த முறை சரியில்லை. ஏதோ பொருள் கொடுத்தான், பூஜையை விட்டிருப்பான், புகழ் வந்தவனே பூஜையை நிறுத்தியிருப்பான் அல்லது அன்னதானத்தை நிறுத்தியிருப்பான். நின்று விட்டது, டீசல் எல்லாம் வண்டி போய் நின்று விட்டது. தொடர்ந்து பூஜையும் புண்ணியம் செய்கிற மக்களுக்கு செல்வம் குறைபடாது என்பது ஞானிகள் கருத்து, வள்ளுவன் கருத்து. அப்போ கல்வி என்பது ஜென்மத்தை கிடைத்திட்டு கல்வி. எழுத்தறி வேண்டும், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜென்மத்தை கிடைத்திட்ட முடியாது. அது தமிழ் படித்திருக்க வேண்டும். ஆகவே அது அதிகாரம் சாரமே. ஒன்று, உலகம் அனித்தியமானது என்று அறிகின்ற அறிவு எதுவோ அதை பற்றி கற்கின்ற கல்வி. ஒன்று அனித்தியம் என்று நினைக்காது. ஏதோ உலக நடைக்கேற்ற கல்வி, உலக நடைக்கேற்ற அவர் ஆங்கிலம் ஒரு பட்டப்படி படித்து அதிகாரமாக அதிகாரியாகவோ வியாபாரியாகவோ இருந்து போகிறார். ஆக எதற்கும் கல்வி வேண்டும். கல்வி இல்லை என்றால் முடியாது. ஆனால் சிலருக்கு கல்வி இருக்காது, ஆனால் உண்மை போல் அறிவான். அது என்ன உண்மை போல் அறிவான்? நிச்சயம் அறிவான். அது முன்ஜென்மத்தில் கற்ற கல்வி, ஞானக்கல்வி. ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி, ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி, ஒருவருக்கு எளிமையும் யாமா புடைத்தன. அது ஞானக்கல்வி. அது என்ன ஞானக்கல்வின்னா, மகான்கள் உண்டென்றும் அறிந்தும் மகான் திருவடியை பற்றி ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று எவன் உருகி தியானம் செய்கின்றான் ஒரு ஜென்மத்தில், அந்த தியானம் அந்த பூஜை அந்த கல்வி ஏழு ஜென்மத்துக்கு துணையாக இருக்கும். ஓதாது உணர்ந்திட ஒளியலையை திணைக்கி ஆதாரமாகிய அருள்பெருஞ்சோதினார். ஓதா உணர்ந்து படிக்கவே வேண்டியதில்லை, எல்லாமே புரியும் அவனுக்கு. அது ஒரு தனித்தன்மை. முன் செய்த பண்டைய தவம், முன் செய்த நல்வினை பூஜை தவம், அந்த தவ உணர்வு தவம் இருந்தால் நிச்சயமாக படிக்காமலே ஓதாது உணர்ந்திட ஒளியலையை திணைக்கி ஆதாரமாகி அளிப்பறோம். படிக்க வேண்டியதில்லை, படிப்பு தானே வந்துடும். அது முன் செய்த நல்வினை காரணமாக. அட முன் செய்த நல்வினை இல்லை என்றால் இந்த ஜென்மத்திலாவது கல்வி துணை கொண்டு நம்ம சாத ஏட்டு படிப்பு இந்த கல்வி துணை கொண்டே அரிய நூல்களை கேட்டு ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளலாம்.
ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு ஏதுனா, ஏன் ஜென்மத்தை கடைத்தேற்றுனா, முன்னே சொல்லி இனி பெறவாதிருக்க வேண்டும் என்றால் கல்வி வேண்டும், ஞானக்கல்வி வேண்டும். இந்த ஊனக்கல்வி இல்லாமல் ஞானக்கல்வி வராது. அது பண்டைய தபம் இருக்க வேண்டும். முன் செய்த நல்வினை இருந்தால் கல்வி தேவையில்லை, உணர்த்தப்படும், தலைவன் தங்கியிருப்பான். இந்த ஜென்மத்தில் தலைவனை பூஜை செய்து வச்சிருந்தால் அந்த ஆன்மா எப்போ அந்த அவர் இறந்து விட்டாலும் அந்த ஆன்மாவை பற்றியிருக்கும் அந்த சிந்தனைகள் உயர்ந்திருக்கும், உணல் உணர்வு மேல் மேலோங்கி இருக்கும். ஆகவே இந்த கல்வி கல்லாம் இரண்டு என்று சொல்லுவான். அது இருக்க சாரங்கள் அதுதான். அரங்கின்றி வட்டாரியற்று நிரம்பிய நூற்றி நூலின்றி கோட்டி கொள்ளலாம். மொத பாடல் தாயக்கோடு இல்லாமல் தாயம் விளையாட முடியுமா? தாய போர் தாயம் விளையாடும், சதுரங்கம் விளையாடுவார்கள். ஆடு இது ஆடு 13 புலி, இந்த ஆடு கோழி இது விளையாடுவாங்க, ஆடு 13 புலின்னு சொல்லுவாங்க. பழைய விளையாட்டு இருக்குது. சீட்டு விளையாடுறதுனாலும் அதுக்கு சீட்டு வேணும், அட்டை ஒன்று வேணும். தாயம் விளையாடவும் கோடு போடணும், 8 கோடு 10 கோடு போடணும். பல்லங்குழி விளையாடுறதுக்கும் ஒரு இது வேணும், மரம் வேணும், எதுக்கு ஒரு இது அச்சர் இருக்கணும். அரங்கி அரங்குன்பது இடம், ஒரு இடத்துல வந்து கோடு போடணும், ஒரு இடம் இருக்கணும். அரங்கின்றி வட்டாடியற்று வட்டுன்னா தாயம் விளையாடணும், நிரம்பி அரங்கின்றி வட்டாடியற்று நிரம்பிய நூலின்றி கோட்டி. கோட்டி என்பது சபை. சபை நடுவே ஒருவன் பேச விரும்புவது கல்வி நிறந்த கல்வி, நிறைய கல்வி கற்றுக்க வேண்டும். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு ஒன்று ஓரளவுக்கு கல்வி நிற்கணும். நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ள, நல்ல நல்ல அறிவு உள்ளவன் தான் சபையில் பேச வேண்டும். ஆக எதற்கும் ஒரு கல்வி வேணும். ஒரு பேச்சாளராக இருந்தாலும் சரி, எழுத்தாளராக இருந்தாலும் சரி, எதுக்கும் கல்வி வேணும். நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ளல். ஆக கல்வி வேண்டும், வள்ளுவன் விரும்புகிறான். கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். எந்த வகையிலாவது கல்வியை படிக்க விட்டாவது படிச்சுக்கிட்டு, யாதானும் நாடாமல் ஊறாமல் எந்துணியும் சாந்துணியும் கல்லாவரணா. எந்த நாடு எந்த ஊர் நம்ம ஊர் நாடு தானே, சாகரம் மட்டும் படிக்கணும்னு சொல்லுவோம். படித்து படித்து வர படித்தவர்கள் அவர்கள். படிப்பே தேவையில்லை, அது ஞானிகள் திருவடியை பூஜை செய்தார். படிக்க வேணாம், கை நாட்டா, அதை பற்றி பரவாயில்லை. அகத்தீசா நந்தீசா திருமல தேவா கரூர் தேவான போதே போ, நாலு பேரும் மிகப்பெரிய கல்வியாளர்கள், கல்வி கடல். பூஜை செய்தால் தானே வரும். நீ எழுத படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஞானியாவா உணர்த்தப்படும். இதுதான் உண்மை என்று உணர்த்தப்படும். உண்மை உண்மை என்று அறிவதுக்கே உண்மையான கல்வி இருக்க வேண்டும். பொய்யை பொய்யென்று அறியணும், பொய்யை பொய்யென்று அறியணும், நிச்சயம் மெய்யை மெய்யென்று அறிவான். பொய்யை பொய்யென்று அறிவதே சிறந்த கல்வி. பொய்யை பொய்யென்று அறிந்தான், மெய்யை மெய்யென்று அறிந்தான். தீந்து போச்சு கல்வி, அதுதான் தீந்து போச்சு. ஆக இதெல்லாம் வள்ளுவனுடைய விருப்பம். நாம் எல்லாம் ஜென்மத்தை கடைத்தேற்று என்றால் பிள்ளைகளை நன்றுக்கு படிக்க வைக்க வேண்டும். தமிழும் படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்கணும். தொழில் வேண்டுமல்லவா, உலக மக்கள் தொடர்புகள் ஆங்கிலமும் படிக்கணும், தமிழும் படிக்கணும். தமிழ் படித்தால்தான் தெளிவடைய முடியும். திருக்குறள் தொட முடியுமா, முற்று பெற்ற முடியும் அல்லவா. திருமந்திரம் கடினமான நூல். ஆகவே தமிழை படிக்க வேண்டும், நிலை உயர வேண்டும் சொல்லி அந்த பாடல் நிறைய நிறைய இருக்குது. அது பாடல் நிறைய இருக்குது. இன்னொருத்த சொல்லுவான், கல்லாதவரும் நனி நல்லர் கட்டார் முன் சொல்லாது இருக்க பெரியண்ணா. கல்லாதவரும் நனி நல்லர், கல்லாதவர் நல்லவன் தான், நனி நல்லவர் மிக்க நல்லவர் தான். ஒரு பெரிய சபை, பெரிய புலவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு சபையில். அவர் பல இலக்கணத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் தலையில் தலப்பாகட்டி இருக்க வேண்டும், ஒரு அங்கவசரம் போட்டு அங்கவசரம் இருக்க வேண்டும், ஒரு அங்கவசரம் தொங்க வேண்டும். அது முறையோடு ஒரு புலவனுக்குரிய பண்பு இருக்க வேண்டும், அந்த தோற்றம். அப்போ தான் உள்ளுக்கு அலைய முடியும் சபையில். எல்லோரும் அப்படி தான் வருவார்கள். ஒரு சிறந்த புலவர்களுக்குரிய ஒரு கௌரவம் தலையில் தலப்பார். தலையில் தலப்பா இல்லாவிட்டாலும் ஒரு அங்கவசரம் இருக்கும், அஞ்சமலை துண்டு. அப்படி போய் சபையில் உட்காருவார். அப்படி உட்காரும்போது பல இலக்கணத்தை பற்றி புலவர்கள் பேசியிருக்கார். இந்த இலக்கணப்படி இது குற்றம், இதனப்படி குற்றம்னு சொல்லி ஒரு நூல்கள் ஒரு இலக்கம் பண்ணி பேசியிருந்தார். இவர் என்ன செய்ய வேண்டும் சொன்னார். ஒரு அன்பர் சொன்னார், நான் சபையை பார்க்க வேணும்னு சொன்னார். நண்பர்கள் இருவரும் நண்பர்கள், நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் சபைக்கு. பெரும் பெரும் புலவர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள், நீ பேசாமல் இருந்தால் நல்லது. பேசிவிட்டால் உன்னுடைய உண்மை தெரிந்து விடுந்தார். நான் பேச மாட்டேன், பேச மாட்டேன், சபைக்கு வரையண்ணா. அப்போ மன்னனும் பாண்டிய மன்னனும் இருக்கிறான் சபையில். பெரும் பெரும் புலவர்கள் உட்கார்ந்து பல நூல்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள். அது கருத்துக்களை பரிமாறி கொள்கிறார், இலக்கணத்தை பற்றி பேசுகிறார். இந்த புலவனும் இந்த கல்லாதவரும் இருவரும் சேர்க்கிறார். புலவன் போட்டு நடித்திருக்கிறான், அந்த அங்கவசரம் போட்டிருக்கிறான். சபை உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஒரு இலக்கணத்தை பற்றி அவர் பேசுகிறார்கள். பேசும்போது என்ன செய்ய வேண்டும், பேசாதிருக்க வேண்டும். அப்படி ஏயா போட்டு வாழ்த்திக்கிறீங்க, எது சின்ன விஷயத்தின்னா அது யாரான்னு திரும்பி பார்த்துட்டான். அதான் சொன்னால், கல்லாதவரும் நனி நல்லர் கட்டாரமுன் சொல்லாதிருக்க பெரியன். பெரியன்னா சிறப்புன்னு அர்த்தம். கல்லாதவரும் நல்லவர் தான், கல்லவர் கட்டவர் முன்னாடி பேசாமல் இருந்தால் பெருமைண்ணா. எப்போதுமே கல்வியாளர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால்,
இன்னொரு பேச்சாளன் அல்லது கருத்தை நன்கு சிறந்த அறிவாளிகள் அவன் சொல்வதை கேட்க வேண்டும். நம்ம முந்தக்கூடாது. அவன் என்ன சொல்லுகிறானோ அதுக்கு தகுந்த பதில் சொல்ல வேண்டும். கல்விக்கு ஒரு அழகு, அவன் பேசுவதற்கேற்ற பதில் சொல்ல வேண்டும். மிக்க கல்வியாளராக இருந்தால் நாம் அடக்கமாக இருந்து விட வேண்டும். நாம் முன்னே பேசிவிட்டால் நமது தன்மைகள் தெரிந்துவிடும். ஆக பேசாதிருப்பதுன்னு சொன்னான். ஆக இதெல்லாம் வள்ளுவனுடைய கருத்து. ஞானிய வள்ளுவன் பெருமைக்குரிய நல்லவா. கல்வி என்பது ஞானக்கல்வி. அந்த கல்வியை கற்பது ரொம்ப லேகு, ரொம்ப யாரும் கடினம் இல்லை. இப்போ இந்த கல்வி இருப்பது பார்வை எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம். அது என்ன, எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம்னா எல்லோரும் கற்றுக்கொள்வது தான். திருவடியை பூஜை செய்தால் எல்லாமே நன்மை உண்டாகும். முதல் வினையால் வருகின்ற செயல், இப்போ செல்வம் சேர்ப்பதால் வருகின்ற செயல், செல்வம் சேர்ப்பதால் வருகின்ற தீவினை, பேச்சால் வருகின்ற தீவினை, சினத்தால் வருகின்ற தீவினை, மதத்தால் யானந்த கருவத்தால் வருகின்ற தீவினை. தீவினையே நல்வினை தீவினை பற்றி அறிந்து கொள்ள கல்வி இருந்தால் அவன் ஜென்மத்தை கடைத்தெட்டுக் கொள்ளலாம். இனி பெறவாது இருப்பான் என்றும் முன் செய்த பாவத்தையும் தீர்த்துக் கொள்வான். நல்வினை தீவினை பற்றி அறிந்தவன் சிறந்த கல்வியாளன், முன் செய்த வினையும் தீர்த்துக் கொள்வான், இனி பிறக்க மாட்டான் என்பதை அது கவி அந்த கவியில் ஏதோ சில கவியை சொல்லியிருக்கு. அதிகமாக சொல்லலை அதில். ஆகவே நீங்களெல்லாம் நானே போதிய கல்லாதவன், நானே கல்லாதவன், நீங்களாம் கற்றவர்கள். நீங்கள் அது ஏதேனும் குற்றம் குறைந்தாலும் நான் பேசியதில் சில தவறு இருக்கும். ஆகவே கற்று வளர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன்னு வணக்கம்.